ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லேயே எப்படி பிளெண்டிங் ஸ்டாம்ப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் ரெண்டு மெத்தடில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை செய்யுங்க. இப்போது நான் வந்துட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி A4 சைஸில் ரெண்டு ஒயிட் பேப்பரும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக இந்த ஸ்டாம்ப் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு 6 சைஸில் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு பேப்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சைஸில் நீங்கள் வீட்லேயே இதை செய்யலாம். இப்போது நான் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஃபுல்லுமாக இருக்கிற நியூஸ் பேப்பரை நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். மாதிரி A4 சைஸ் பேப்பரும் இல்லாமல் நியூஸ் பேப்பரும் இல்லாமல் நம்ம இதை செய்யலாமா அப்படின்னா செய்யலாங்க. நீங்கள் வந்து ரஃபாக எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா, வேஸ்ட் பேப்பர், அந்த மாதிரியான பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நீட்டாக கட் பண்ணிவிட்டு இதை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நியூஸ் பேப்பரை நான் 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேங்க. ஒரு பீஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போது மீதி இருக்கிற 3 பீஸையும் நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கிறேன். இது தவிர உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து இந்த ஸ்டாம்ப் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இதை க்ராஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு தனியாக ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பேப்பரில் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரோல் பண்ணுறது வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தான் இதை ட்ரை பண்ணி பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக வராதுங்க. அதனால உங்களால் எவ்வளோ டைட்டாக இதை சுருட்ட முடியுமோ அவ்வளோ டைட்டாக வச்சு சுருட்டிட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எட்ஜில் வந்தவுடனே இன்னொரு பேப்பர் எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்படி கண்டினியூஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. 4வது பேப்பர் சுத்தும் போது நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை நீட்டாக ஒட்டிடுங்க. நான் இதை ஒட்டுறதுக்காக கேம்லின் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எந்த க்ளூ இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயும் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. ஏதாவது ஹோல் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம செய்கிறது கரெக்டாக வராது. நல்லா டைட்டாக சுற்றிருந்தீங்கன்னா அந்த ஹோல் இருக்காதுங்க. இப்போ வந்துட்டு ரெண்டு சைட்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு சைடில் மட்டும்தாங்க ஷார்ப் பண்ணி விட்டுக்கிறேன். கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கட்டர் யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷார்ப்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டேன். சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இதை வந்து இந்த எட்ஜில் வந்து நல்லா ரப் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த டிப் எவ்வளவு ஷார்ப்பாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2வது மெத்தட் செய்கிறதுக்காக A4 சைஸில் 2 பேப்பர் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டேன். இப்போது இதில் ஒரு எட்ஜில் மட்டும் நம்ம வந்து க்ராஸாக கட் பண்ணி விடலாம். ரெண்டு பேப்பரையும் ஒன்றா வச்சுட்டு நான் கட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டு சைடுமே நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு பேப்பரையும் ஒன்றா வச்சுக்கிட்டு ரெண்டு சைடில் வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண பேப்பரை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 2வதாக கட் பண்ண ரெண்டு பேப்பரையும் நடுவில் வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண பேப்பரை எடுத்து வச்சு சுற்றி நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ரோல் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம முதல்ல கட் பண்ணும் இல்லையா, அதுலேருந்து ஒரு பேப்பரை மட்டும் எடுத்துட்டு அந்த கார்னரை வந்து நான் மடிக்கிறேன். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண இடம் இருக்கும். இந்த மாதிரி மடிக்கும்போது டக்குன்னு எடுத்தோடனே மடிச்சிடக்கூடாது. இப்படி ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவையாவது நீங்கள் ரோல் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் டைட்டாக ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை செஞ்சு முடிக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஹோல் வந்து பெரிய அளவில் தெரியாது. இப்போ ஃபஸ்ட் பேப்பரை ரோல் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம 2வதாக கட் பண்ண பேப்பர் எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் இருக்கும் இல்லையா, அதையும் ரோல் பண்ணிவிட்டு ஃபைனலாக உள்ள பேப்பரையும் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிடுறேன். இந்த க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரெண்டு சைட்லேயும் எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி விட்டுறணும். இது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும், நடுவில் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பேப்பர் டியூபை நீங்கள் வந்து கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிருவீங்க. தேவையான இடத்துல வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் ஷார்ப் பண்ணுறதுனாலும் ஷார்ப் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு சைடில் மட்டும் ஷார்ப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் ஆயில் பேஸ்டலில் ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே மேன்யூட்டான இடங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க, ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஆயில் பேஸ்டலில் ட்ராயிங் பண்ணும்போது கிளாஸ் மார்க்கிங் பென்சிலோ அல்லது கிராஃபிட் பென்சிலோ யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராயிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர நீங்கள் வந்து பென்சில் ட்ராயிங் பண்ணுவீங்க, கலர் பென்சிலெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் ட்ராயிங் பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பிளெண்டிங் ஸ்டாம்பை பொறுத்த வரைக்கும் ஆயில் பேஸ்டல், சாஃப்ட் பேஸ்டல், கிராஃபிட் பென்சில், அதுக்கப்புறம் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் இதெல்லாம் தவிர்த்து சாதாரண பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணால் கூட அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் இதை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு தெரியுங்க. ஸோ வந்து இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கமெண்ட் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ட்ராயிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டிங் ஸ்டாம்பில் அதோட டிப்பில் வந்து கொஞ்சம் பிளாக் கலர் மாதிரி இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் சாண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அதை லைட்டாக ரப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா ஷார்ப்னர் யூஸ் பண்ணி ஷார்ப் பண்ணிக்கோங்க. அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. இப்போ நம்ம A4 சைஸ் பேப்பரில் செஞ்சுருந்த அந்த பிளெண்டிங் ஸ்டாம்ப் எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் இது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சூப்பராக பிளெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று செஞ்சுருக்கோம் இல்லையா, நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி அதையுமே எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இது செய்கிறதுக்காக வேஸ்ட்டாக இருக்கிற பழைய மேகசின் குரிய பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் செய்யலாம். பெஸ்ட்டான ரிசல்ட் தான் இதுவும் கொடுத்தது. இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன், அதில் வந்து லைட்டாக ஷேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கும் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்குற டைம் ஆயிடுச்சு, நம்ம அதை பார்ப்போம். நான் கோயம்புத்தூர்லேருந்து சரோலின் பேசுகிறேன். நான் நீங்கள் செஞ்சுருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நானுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். எனக்குமே செம்ம ரிசல்ட் கிடச்சிருந்தது, சூப்பராக இருந்துச்சு. கீப் சப்போர்ட்டிங் ரிவாஸ் ஆர்ட்ஸ். தேங்க்யூ அக்கா.